எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஹைபிரிடைசேஷன், அந்த ஒரு மாலிக்யூலுக்கு ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் டெக்னிக், ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் நம்ம இதை சால்வ் பண்றோம். ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும், சரியா? அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திஸ் ஒன் வில் பி வாட், ஒன் எலக்ட்ரான் வில் பி தேர். டூ எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வில் பி டூ ஃபார் அ செகண்ட் குரூப் எலமெண்ட். அதே மாதிரி தேர்ட்டீன்த் குரூப் எலமெண்ட்டுக்கு மூணு எலக்ட்ரான் வில் பி அன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஃபோர்டீன்த்துக்கு நாலு, ஃபிஃப்டீன்த்துக்கு அஞ்சு, ஃபிஃப்டீன்த்துக்கு ஆறு, செவன்டீன்த்துக்கு ஏழு, அண்ட் தென் எயிட்டீன்த்துக்கு எட்டு எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு எடுத்துக்கலாம். NH3 அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரியா? நைட்ரஜன், இட் இஸ் பிலாங்ஸ் டு வேர், இட்ஸ் அ 15th குரூப் எலமெண்ட் இல்லையா? அப்போ அஞ்சு எலக்ட்ரான் என்ன அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதை ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம போட்டுக்கிறோம். அஞ்சு எலக்ட்ரான், நாலு வரைக்கும் அன்பேர்டாக இருக்கணும், அஞ்சாவது ஒன் வந்து என்ன ஆயிடணும் அப்படின்னா பேர் ஆயிடணும், சரியா? ரைட். இப்போ இது கூட ஹைட்ரஜனை வந்து பாண்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், சரியா? அதே மாதிரி நல்லா கவனிங்க, ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, ஒன்று வந்து ஹைட்ரஜனோடது, ஒன்று வந்து நைட்ரஜனோடது. அப்போ திஸ் ஒன் வில் பி கால்ட் அஸ் அ பாண்ட் பேர். என்னன்னு சொல்கிறோம், நம்ம பாண்ட் பேர்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு பாண்ட் பேர், அண்ட் தென் இங்கே ஒரு பாண்ட் பேர். எது கூடயுமே சேராமல் ஒரே ஆட்டமோட எலக்ட்ரான் ரெண்டு இருக்கு, தட் இஸ் கால்ட் அ லோன் பேர் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? அப்போ இந்த மாலிக்யூலில் பார்த்தீங்கன்னா, பாண்ட் பேர் வில் பி த்ரீ பாண்ட் பேர், அண்ட் லோன் பேர் வில் பி ஒன் லோன் பேர். அப்போ டோட்டல் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வில் பி ஃபோரு. அப்போ இங்கே வந்துடுங்க, பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோட்டலாக ஃபோர் இருக்கு அப்படின்னா, அதோட ஹைபிரிடைசேஷன் வில் பி வாட், எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன். ஓகே, இஃப் இட் இஸ். இப்போ இதே மாதிரி இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஆக்டெட்டுக்கான எக்ஸாம்பிள். இதே வேற ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எஸ்எஃப் சிக்ஸ்னு வச்சுக்குவோம், சரியா? எஸ்எஃப் சிக்ஸ் சல்ஃபர், this belongs to which group? 16th group. அப்போ ஆறு எலக்ட்ரான் இருக்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்கிறது எல்லாமே என்னதான் இருக்குது, பாண்ட் பேர் எலக்ட்ரான் தான் இருக்குது, சரியா? இந்த இடத்துல லோன் பேர் எலக்ட்ரானே இல்லை. இப்போ டோட்டல் பாண்ட் பேர் வில் பி சிக்ஸ் பாண்ட் பேர், 1, 2, 3, 4, 5, 6. சிக்ஸ் பாண்ட் பேர்னா என்ன ஹைபிரிடைசேஷன், எஸ்பி த்ரீ டி டூ ஹைபிரிடைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எட்டு எலக்ட்ரான் இருக்காது, அதை விட அதிகமாக இருக்கும், சரியா? அப்போ இது வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் மாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? நல்லா கவனிங்க, இதை நம்ம பார்க்கணும். சல்ஃபர் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, வி நோ தட் இஸ் சிக்ஸ் எலக்ட்ரான், அது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிருக்கும்போது என்ன பண்ணிக்கணும்னா, மொத்தம் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நாலு ஆக்சிஜன், அதோட சார்ஜ் பாருங்கள், ரெண்டு சார்ஜ் இருக்கா, மைனஸ் டூன் இருக்கு இல்லையா? அப்படின்னா டூ ஆக்சிஜன் வில் ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட், அண்டு ரிமைனிங் டூ ஆக்சிஜன் வில் ஃபார்ம் அ டபுள் பாண்ட், இதான் கண்டிஷன். அப்போ டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் ஓ போட்டுக்கோங்க, இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். இது நம்ம எதுக்கு வேணாலும் போடலாம், இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்புறம் இன்னொன்று, டபுள் சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா அது ஒரு பாண்ட் பேர்னு கணக்கு, டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதுவும் ஒரு பாண்ட் பேர்னு தான் கணக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கு, அது ஒரு பாண்ட் பேர், ரெண்டாவது பாண்ட் பேர், மூணாவது பாண்ட் பேர், நாலாவது பாண்ட் பேர். அப்போ எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸில் நாலுமே பாண்ட் பேரு. அப்போ ஹைபிரிடைசேஷன் எஸ்பி த்ரீ, சரியா? இன்னொரு க்வெஸ்சனு இதே மாதிரி பார்க்கலாம், CO3 2 மைனஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க, சரியா கண்ணா? கார்பன் மொத்தம் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு, மூணு ஆக்சிஜன் இருக்குதுங்க சார், அதில் ரெண்டு வந்து சார்ஜ், சரியா? அப்போ ரெண்டு ஆக்சிஜன் வில் ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட், ஒரு ஆக்சிஜன் வில் ஃபார்ம் அ டபுள் பாண்ட், போடலாமா? டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், அவ்வளோதான், சிங்கிள் பாண்ட் வாட்டர் ஓ மைனஸ். அப்போ இதில் பாருங்க, டபுள் பாண்ட் என்னன்னு சொன்ன, ஒரு பாண்ட் பேர்னு கணக்கு சொன்னா, அப்ப அது ஒரு பாண்ட் பேர், அப்புறம் இது ஒரு பாண்ட் பேர், ஒரு அப்போ மொத்தம் மூணு பாண்ட் பேர் வில் பி தேர். மூணு பேர்னா என்ன, ஹைபிரிடைசேஷன் எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன், புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொன்னு, இப்ப கார்பனை சுத்தி எவ்வளவு பாண்ட் இருக்குன்னு ஒரு தடவை எண்ணிக்கோங்க, நாலு பாண்ட் இருக்கு,
சுத்தி 4 எலக்ட்ரான் இருக்கு அப்ப இது கரெக்ட் சரியா இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போம் இப் இட் இஸ் MnO4- அப்படி வெச்சுக்கலாமா மாங்கனஸ் மாங்கனஸ் மொத்தம் எவ்வளவு ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் இருக்குதுங்க சார் அதுல ஒன்னு தான் சார்ஜ் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் வில் ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட் 3 ஆக்சிஜன் வில் ஃபார்ம் அ டபுள் பாண்ட் அப்ப என்ன பண்ணுங்க டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் இப்படி போட்டுடலாம் இப்ப மாங்கனஸ்ல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் செக் பண்ணுங்க பாக்கலாம் 7 எலக்ட்ரான் இல்லையா அப்ப இங்க என்ன 7 பாண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னா எலக்ட்ரான் எதுவும் காலியா ஃப்ரீயா இல்ல 1 2 3 4 5 6 7 அப்ப சாட்டிஸ்ஃபைட் அப்ப இது ஒண்ணு கரெக்ட் சரியா இஃப் இட் இஸ் இதே க்வெஸ்சன்ல இப்ப இப்படி கொடுத்துருக்காங்கம்மா MnO4 2 மைனஸ்னு கொடுத்துட்டாங்க அப்ப ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறது ரெண்டு இருக்கு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கிறது ரெண்டு இருக்கு சரியா MN போடலாமா MN டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் அண்ட் சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் சரியா இப்ப எண்ணி பாருங்களேன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பாண்டு 1 2 3 4 5 6 பாண்ட் இருக்கு ஆனா 7 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் இருக்கு அப்போ ஒரு எலக்ட்ரான் வில் பி அன்பேர்டு எலக்ட்ரான் என்னவா இருக்கு அன்பேர்டா இருக்குது சரியா அதுதான் அதோட பேராமேக்னெட்டிக் காட்டுறதுக்கான நேச்சர் காரணம் சரியா ரைட் இப்ப பாண்ட் பேர் ஒன் பேர் வந்துடுவோம் இப்ப பாருங்க டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா அப்ப அந்த டபுள் பாண்ட் கன்சிடர் அஸ் ஒன் பாண்ட் பேர் இங்க ஒரு டபுள் பாண்ட் ஒரு பாண்ட் பேர் இது ஒரு பாண்ட் பேர் இது ஒரு பாண்ட் பேர் அப்ப மொத்தம் 4 பாண்ட் பேரு ஜீரோ லோன் பேர் அப்ப இதோட ஹைபிரிடைசேஷன் என்னதான் sp3 ஹைபிரிடைசேஷன் புரிஞ்சுதா இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாமா CO2 சார் இப்ப பாருங்க ஆக்சிஜனு ரெண்டு ஆக்சிஜனுமே டபுள் பாண்ட் தான் அப்ப சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ அப்ப இதை கால்குலேட் பண்ணுங்க இது ஒரு சிக்மா இது ஒரு பாண்ட் பேர் அண்ட் தென் இது ஒரு பாண்ட் பேர் அப்ப மொத்தம் ரெண்டு பாண்ட் பேர் இஸ் தேர் அப்ப ரெண்டு பேர்னா ஹைபிரிடைசேஷன் இஸ் sp ஹைபிரிடைசேஷன் புரிஞ்சுதா எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஓகே ஓகே இஃப் இட் இஸ் அமோனியம் அப்படின்னு வச்சுக்கோம் NH4+ கொடுத்துருக்காங்க சார் அப்ப நைட்ரஜன் சார் நாலுமே ஹைட்ரஜன் தான் அப்ப சிங்கிளா போட்டுக்கோங்க ஹைட்ரஜனை பாண்டை வந்து போட்டுருங்க மொத்தம் 5 எலக்ட்ரான் இருக்கணும் நான் 4 தான் இருக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தது அது என்ன ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சுங்க சார் அதனாலதான் அது என்னது பிளஸ் சார்ஜ் அப்படின்னு வந்துருச்சு புரிஞ்சுதா இஃப் இட் இஸ் இதுல வேற என்ன க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் இப்ப PCL ஃபைன் பார்க்கலாமா PCL ஃபைன் இருக்கு ஈஸியா போட்டுடலாம் பாஸ்பரஸ் 5 பாண்டை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க ஓகேவா குளோரின் 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 அண்டு குளோரின் பாஸ்பரஸ் சுத்தி எவ்வளவு எலக்ட்ரான் பாருங்க 5 எலக்ட்ரான் அப்ப 5 பாண்ட் இருக்கு அப்ப இது கரெக்ட் 5 என்னதான் பாண்ட் பேர் தான் அப்ப 5 பாண்ட் பேர் 0 லோன் பேர் அப்ப ஹைபிரிடைசேஷன் பாருங்க sp3d அவ்வளவுதான் sp3d இதுல இன்னுமே ஹையர் ஆர்டர் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் போஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் ஓகே இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ